ஹாய், ஆம் ஜெகநாதன். திஸ் இஸ் டெக் பஞ்சமி கோச்சிங் சென்டர். இப்போ நாம சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பேட்டர்ன் டைப் இன்டர்வியூ கொஸ்டின் பத்தி பார்க்க போறோம். பேட்டர்ன் இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸ். இந்த வீடியோல நம்ம ரெண்டு பேட்டர்ன்ஸ் பார்க்க போறோம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டர்ன், திஸ் இஸ் த செகண்ட் ஒன் பேட்டர்ன். இந்த ரெண்டு பேட்டர்னுமே எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு லூப் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ப்ரோக்ராம் ஆஷ் இன்க்ளூட் எஸ்ஐ ஓட்டர் டச், ஆஷ் இன்க்ளூட் கானை ஓட்டர் டச், இரண்டுமே ஹெட்டர் ஃபைல்ஸ். எதுக்காகனா ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் வர்க் பண்றதுக்காக. வாயில் மெயின், இந்த இடத்துல ப்ரோக்ராமோட எக்ஸிகூஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது டிக்ளரேஷன் பார்ட். எனக்கு தேவையான வேரியபிள்ஸ் நான் இங்க டிக்ளேர் பண்ணிருக்கேன். எண்ணுக்கு 5ங்கிற வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். கிளியர் ஸ்கிரீன், அவுட்புட் மோட கிளியர் பண்றதுக்காக கிளியர் ஸ்கிரீன் போட்டிருக்கேன். அதாவது பழைய அவுட்புட் கன்சோல்ல தெரியாம இருக்கிறதுக்காக. இது நெஸ்டட் ஃபார். இந்த நெஸ்டட் ஃபார் தான் இந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்ணுது. அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 னு இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். ஐ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு n, அதாவது 1 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 5, கண்டிஷன் ட்ரூ. இப்போ ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ள வரும். இது இன்னர் ஃபார். ஜே இஸ் ஈக்குவல் டு 1 னு இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். ஜே லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு i, அதாவது 1 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1, கண்டிஷன் ட்ரூ. இப்போ கண்ட்ரோல் உள்ள வரும். பிரிண்ட் எஃப்ல ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். இப்போ ஜே 2 மாறும். 2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1, கண்டிஷன் ஃபால்ஸ். இன்னர் ஃபார் ஃபெயில் ஆகுது. ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் வெளியில வருது. பிரிண்ட் எஃப்ல ஸ்லாஷ் அண்ட் டிலீட் பண்ணுது. இப்போ கர்சர் கீழே வந்துடும். இப்போ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5, கண்டிஷன் ட்ரூ. இப்போ ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ள வருது. ஃபார் ஜே ஈக்குவல் டு 1, இப்போ அகைன் ரீ இனிஷியலைஸ் ஆகுது. இன்னர் ஃபார் லூப் j is equal to 1, j less than or equal to i, அதாவது 1 less than or equal to 2, i ஓட வேல்யூ 2. இப்போ கண்டிஷன் ட்ரூ. ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ள வருது. இப்போ ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. தென் j பிளஸ் பிளஸ் ஆகும். j வந்து 2, 2 less than or equal to 2, கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ கண்ட்ரோல் உள்ள வருது. இப்போ ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. தென் j 3 மாறும். 3 less than or equal to 2, கண்டிஷன் ஃபால்ஸ். இன்னர் ஃபார் லூப் ஃபெயில் ஆகுது. கண்ட்ரோல் பிரிண்ட் எஃப்ல ஸ்லாஷ் அண்ட் ரீட் பண்ணுது. இப்போ ஐயோட வேல்யூ 3 னு மாறுது. 3 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 5, கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ள வருது. ஜே இஸ் ஈக்குவல் டு 1 ரீ இனிஷியலைஸ் ஆகுது. 1 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 3, இதுதான் கண்டிஷன். கண்டிஷன் ட்ரூ. இப்போ ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. தென் ஜே 2 னு மாறுது. 2 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 3, கண்டிஷன் ட்ரூ. ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ள வருது. இப்போ ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. தென் ஜே 3 னு மாறுது. 3 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 3, கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. தென் ஜே 4 னு மாறும். 4 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 3, கண்டிஷன் ஃபால்ஸ். இன்னர் ஃபால் லூப் ஃபெயில் ஆகுது. இப்போ கண்ட்ரோல் பிரிண்ட் எஃப்ல ஸ்லாஷ் என்ன ரீட் பண்ணுது. கர்சர் கீழே வந்துடும். இப்போ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு ஐ 4 னு மாறும். 4 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 5, கண்டிஷன் இஸ் ட்ரூ. இன்னர் ஃபால் லூப் திரும்ப இனிஷியலைஸ் ஆகும். ஜே இஸ் ஈக்குவல் டு 1, 1 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 4, கண்டிஷன் இஸ் ட்ரூ. கண்ட்ரோல் உள்ள வருது. இப்போ ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. இப்போ ஜே 2 மாறும். 2 லெஸ் தன் ஈக்குவல் டு 4, கண்டிஷன் ட்ரூ. இப்போ ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். இப்போ ஜே 3 மாறும். 3 லெஸ் தன் ஈக்குவல் டு 4, கண்டிஷன் ட்ரூ. இப்போ ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். இப்போ ஜே 4 மாறும். 4 லெஸ் தன் ஈக்குவல் டு 4, கண்டிஷன் ட்ரூ. இப்போ ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். இப்போ ஜே 5 மாறும். 5 லெஸ் தன் ஈக்குவல் டு 4, கண்டிஷன் ஃபால்ஸ். இன்னர் ஃபால் ஃபெயில் ஆகுது. பிரிண்ட் எஃப்ல ஸ்லாஷ் என்ன ரீட் பண்ணுது. கர்சர் கீழே வந்துடும். இப்போ ஐயோட வேல்யூ 5 மாறும். 5 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 5, கண்டிஷன் இஸ் ட்ரூ. இன்னர் ஃபார் லூப் ஸ்டார்ட் ஆகுது. ஜே இஸ் ஈக்குவல் டு 1 இனிஷியலைஸ் ஆகும். 1 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 5, கண்டிஷன் ட்ரூ. ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஜே 2 மாறும். 2 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 5, கண்டிஷன் ட்ரூ. ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். தென் ஜே 3 மாறும். 3 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 5, கண்டிஷன் இஸ் ட்ரூ. கண்ட்ரோல் உள்ள வரும். ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். தென் ஜே 4 மாறும். 4 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 5, கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். தென் ஜே 5, 5 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 5, கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். தென் ஜே 6 மாறும். 6 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 5, கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். இன்னர் ஃபால் லூப் ஃபெயில் ஆகுது. பிரிண்ட் எஃப்ல ஸ்டேஷன் ரீட் பண்ணும். தென் ஐயோட வேல்யூ 6 மாறும். 6 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 5, கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். அவுட்டர் ஃபால் லூப்பும் ஃபெயில் ஆகுது. கண்ட்ரோல் கெட்சி கெட்சி வந்துடும். தென் மெயில் முடியுது. திஸ் இஸ் த சாம்பிள் அவுட்புட். செகண்ட் பேட்டர்ன் ப்ரோக்ராம்.
as include SI order H, as single column order H. Random header files, volume end. Program execution start ஆகுது. Declaration part. எனக்கு தேவையான variables declare பண்ணிருக்கேன். எனக்கு 5ங்கற value initialize பண்ணிருக்கேன். Then clear screen. இது nested for, இது outward for, இது inner for. Outer for இதுக்காகனா எத்தனை row வரணும் அப்படிங்கிறதுக்காக. Inner for இதுக்காகனா ஒவ்வொரு rowலயும் எத்தனை column வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ எப்படி இந்த pattern print ஆகுதுன்னு பார்க்கலாம். For I is equal to n. I is equal to n initialize ஆகுது. N-ஓட value 5. இப்போ I-ஓட value 5. 5 greater than equal to 1. Condition is true. Program control உள்ள வருது. Inner for initialize ஆகுது. J is equal to I. இப்போ J-ஓட value 5. 5 greater than equal to 1. Condition is true. இப்போ ஒரு sort print ஆகுது. இப்போ J minus minus ஆகுது. இப்போ J 4-னு மாறும். 4 greater than equal to 1. Condition is true. இப்போ ஒரு sort print ஆகுது. இப்போ J minus minus ஆகுது. இப்போ J ஓட வேல்யூ 3. 3 greater than equal to 1, condition is true. இப்போ ஒரு சார் பிரிண்ட் ஆகுது. இப்போ J minus minus ஆகுது. J ஓட வேல்யூ இப்போ 2. 2 greater than equal to 1, condition is true. இப்போ ஒரு சார் பிரிண்ட் ஆகுது. திரும்பவும் J minus minus ஆகுது. J ஓட வேல்யூ 1. 1 greater than equal to 1, condition is true. இப்போ ஒரு சார் பிரிண்ட் ஆகுது. திரும்பவும் J minus minus ஆகும். இப்போ J ஓட வேல்யூ 0. 0 greater than equal to 1, condition is false. இன்னர் ஃபார் ஃபெயில் ஆகுது. ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் பிரிண்ட் எஃப்ல ஸ்லாஷ் என்ன ரீட் பண்ணுது. இப்போ கர்சர் கீழே வந்துடும். இப்போ ஐயோட வேல்யூ மைனஸ் மைனஸ் ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ 4. 4 கேட்டர் தான் இருக்க ஒன்று, கண்டிஷன் இஸ் ட்ரூ. ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ள வரும். ஜே இஸ் ஈக்குவல் டு ஐ. இப்போ ஜே 4 இனிஷியலைஸ் ஆகுது. 4 கேட்டர் தான் இருக்க ஒன், கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ ஒரு சார் பிரிண்ட் ஆகும். இப்போ ஜே மைனஸ் மைனஸ் ஆகுது. இப்போ ஜே வந்து 3. 3 கேட்டர் தான் இருக்க ஒன், கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ ஒரு சார் பிரிண்ட் ஆகுது. இப்போ ஜே மைனஸ் மைனஸ். இப்போ ஜே ஓட வேல்யூ 2. 2 கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 1, கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ சார் பிரிண்ட் ஆகுது. திரும்பவும் ஜே மைனஸ் மைனஸ். இப்போ ஜே ஓட வேல்யூ 1. 1 கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 1, கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ சார் பிரிண்ட் ஆகுது. திரும்ப ஜே 0 னு மாறும். 0 கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 1, கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். இன்னர் ஃபார் ஃபெயில் ஆகுது. இப்போ பிரிண்ட் எஃப்ல ஸ்லாஷ் அண்ட் ரீட் பண்ணுது. இப்போ ஐ மைனஸ் மைனஸ் ஆபரேஷன் நடக்கும். இப்போ ஐ ஓட வேல்யூ 3. இதுக்கு முன்னாடி ஐயோட வேல்யூ 4. இப்போ மைனஸ் மைனஸ் ஆனதுக்கு அப்புறம் ஐயோட வேல்யூ 3. 3 கேட்டர் தான் ஈக்குவல் டு 1, கண்டிஷன் இஸ் ட்ரூ. ப்ரோக்ராம் கண்ட்ரோல் உள்ள வருது. இன்னர் ஃபார் லூப்ல ஜே இஸ்இக்குவல் டு 3 இனிஷியலைஸ் ஆகுது. 3 கேட்டர் தான் ஈக்குவல் டு 1, கண்டிஷன் இஸ் ட்ரூ. ப்ரோக்ராம் கண்ட்ரோல் உள்ள வருது. பிரிண்ட் எஃப்ல சார் ரீட் பண்ணுது. இப்போ ஒரு சார் பிரிண்ட் ஆகும். இப்போ ஜே மைனஸ் மைனஸ் ஆகுது. ஜே வந்து 2. 2 கேட்டர் தான் ஈக்குவல் டு 1, கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ ஒரு சார் பிரிண்ட் ஆகுது. திரும்பவும் ஜே மைனஸ் மைனஸ். இப்போ ஜே ஓட வேல்யூ 1. 1 கேட்டர் தான் ஈக்குவல் டு 1, கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ ஒரு சார் பிரிண்ட் ஆகுது. இப்போ ஜே 0 மாறும். 0 கேட்டர் தான் ஈக்குவல் டு 1, கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். இன்னர் ஃபார் ஃபெயில் ஆகுது. பிரிண்ட் எஃப்ல ஸ்லாஷ் என்ன ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் ரீட் பண்ணுது. இப்போ கர்சர் கீழே வந்துடும். இப்போ ஐ மைனஸ் மைனஸ் ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ 2. 2 கேட்டர் தான் ஈக்குவல் டு 1, கண்டிஷன் இஸ் ட்ரூ. ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ள வரும். ஜே இஸ் ஈக்குவல் டு 2 இனிஷியலைஸ் ஆகுது. 2 கேட்டர் தான் ஈக்குவல் டு 1, கண்டிஷன் இஸ் ட்ரூ. பிரிண்ட் எஃப்ல ஒரு சார் பிரிண்ட் ஆகும். இப்போ ஜே மைனஸ் மைனஸ். ஜே ஓட வேல்யூ 1. 1 கேட்டர் தான் ஈக்குவல் டு 1, கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ ஒரு சார் பிரிண்ட் ஆகும். ஜே மைனஸ் மைனஸ் ஆயிட்டு. 0 மாறும். 0 கேட்டர் தன் ஈக்குவல் 1, கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். இன்னர் ஃபார் ஃபெயில் ஆகுது. ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் பிரிண்ட் எஃப்ல ஸ்லாஷ் என்ன ரீட் பண்ணுது. கர்சர் கீழே வந்துடும். இப்போ ஐ மைனஸ் மைனஸ் ஆபரேஷன் நடக்கும். ஐயோட வேல்யூ 1. 1 கேட்டர் தன் ஈக்குவல் டு 1, கண்டிஷன் இஸ் ட்ரூ. ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ள வரும். ஜே இஸ் ஈக்குவல் டு 1 இனிஷியலைஸ் ஆகுது. 1 கேட்டர் தன் ஈக்குவல் டு 1, கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ ஒரு சார் பிரிண்ட் ஆகும். இப்போ ஜே 0 மாறும். 0 கேட்டர் தன் ஈக்குவல் டு 1, கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். இன்னர் ஃபார் ஃபெயில் ஆகுது. பிரிண்ட் எஃப்ல ஸ்லாஷ் அண்ட் ரீட் ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ மைனஸ் மைனஸ் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ 0. இதுக்கு முன்னாடி ஐயோட வேல்யூ 1, இப்போ 0. 0 கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 1, கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். இப்போ அவுட்டர் ஃபார் ஃபெயில் ஆகுது. ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் கெச்சி கெச்சி ரீட் பண்ணும். தென் மெயின் முடியும். திஸ் இஸ் த சாம்பிள் அவுட்புட். ஹாய், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ, வேற ஏதாவது வீடியோ வேணாலோ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.